வெல்கம் டு மூவி அப்டேட்டர். சிம்புவோட ரீசெண்டாக அவர் நடிச்ச ஒரு படம் அப்படின்னு பார்க்கும்போது செக்கச்சி வந்த வானம். இந்த படத்தில் மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ண, ஏஆர் ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் சிம்பு மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அப்படின்னு டாப் ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சுட்டு வர, கூடிய விரைவிலேயே இந்த படம் ரிலீஸ்க்கு வர இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் சிம்புவோட அடுத்த படம் ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அஃபிஷியலாகவே. ஸோ அதன்படி டைரக்டர் வெங்கட் பிரபு சிம்புவோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிம்புவோட செக்கச்சிவந்தம் வானம் படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிய இந்த ட்ரிபிளே படத்தில் சிம்புவோட லுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தில் சிம்புவோட வெயிட் யாருக்குமே பிடிக்காமல் இருந்துச்சு. ஸோ ஆனாலும் அந்த படத்துக்கு அப்புறம் ஃபேன்ஸுக்காக இப்போ வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி சிம்புவோட புதிய லுக்கோனும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த லுக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிம்புவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் சிம்பு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த புதிய லுக்கு தான் சிம்பு ஃபேன்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சிம்புவோட ட்ரிபிளே படத்துக்கும் அண்ட் இப்போ வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போகிற இந்த படத்தோட லுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக சிம்பு ஃபேன்ஸுக்காக அடுத்தடுத்த படங்களை ரோல் பேக் பண்ணி நடிச்சிட்டு வர நிலமையில் சிம்புவோட ட்ரிபிளே படத்துக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இவரோட புதிய லுக்கை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன நியூஸை தெரிஞ்சுக்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மூவி அப்டேட்டட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸை தெரிஞ்சுக்க மூவி அண்ட் இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்க்கு மூவி அப்டேட்டட் .com வெப்சைட்டையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நன்றி.